ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 நாள் கழிச்சு நான் மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி நடக்கிற விஷயமாவே மாறிட்டுருக்கு. நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் முடிய மாட்டேன். கொஞ்சம் நான் வந்து நல்ல டிமோட்டிவேட் ஆன மாதிரி ஆகிட்டேன் யூடியூப் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி டிமோட்டிவேட் ஆனால் நான் வந்து வீடியோஸ் பெருசாக எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை. பட் நான் இன்றைக்கி ஏன் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, நல்லா மோட்டிவேட் ஆகிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இப்படியே அதை விட்டுட்டே இருந்தோம்னா, நான் இத்தனை நாள் போட்ட எஃபர்ட் வந்து அப்படியே வீணா போயிடும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் என்னையும் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் கூட வெளில பண்ணிச்சு போகிறேன். கொஞ்சம் இந்த மேக்கப் ஐட்டம்ஸு, கொஞ்சம் என்ன ப்ரைடல் டேட்ஸ் அடுத்தடுத்து வருது, அதனால் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து நான் ட்ரிச்சி போகிறேன். அந்த சமயத்தில் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்தால் நம்ம வந்து யூடியூப்கில் மறுபடியும் ஒரு என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நமக்கு அந்த மோட்டிவேஷனும் கிடைக்குங்கிறதுக்காக, மோட்டிவேஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த விலாக் எடுக்க போகிறேன். இந்த விலாக் எப்படி வரப்போன்னு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரெடி ஆகிறதே ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் டைம் இல்லாதனால நானே ரெடி ஆகிட்டேன். அதை கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் பெருசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு கே பியூட்டியோட காம்பாக்ட் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன், காஜல், மஸ்காரா, லிப்ஸ்டிக், அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஏற்கனவே வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் எப்போவுமே பஸ்ஸில் தான் போவோம், பட் இன்றைக்கி வந்து வண்டியிலே ட்ராவல் பண்ண போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ரொம்ப கிட்டக்கதாங்க, பட் நான் வந்து அந்த திருச்சி மெயின்குள்ளே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போனது கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஏரியா எனக்கு தெரியாதனால எந்த ரூட்டில் போனால் எந்த ரூட்டில் வரணுங்கிறதெல்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது. அதனால் அப்படியே பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, வண்டியில் போனால் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குமேன்னு சொல்லிட்டு வண்டியில் போக போகிறோம். ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னியோட வ்ளாகில் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்டை என்னெல்லாம் லூட்டி அடிக்கிறவங்களை தான் என்ன பண்ண போகிறோம்னா, இன்னோட ப்ளாகில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பிடிக்கும், டெய்லி லைஃப் வீடியோஸ் பிடிக்கும், அண்ட் மேக்கப் கண்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்துக்கு விளக்கம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஓவர்டி வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் டக் டக்குன்னு வரும். இப்போ வந்து ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஸ்ட்ராங்கான ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு மார்னிங்கில் அந்த இஞ்சி டீ குடித்தா நல்ல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். அதனால் மார்னிங் ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா திருச்சி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறாங்க, கொஞ்சம் எனக்கு பப்ளிக்கில் கேமராலாம் எடுத்து ஷூட் பண்ண ஒரு மாதிரி தான் இருந்தது, பட் போக போக சரியாயிடுச்சு. இது வந்து திருச்சி பைபாஸில் இந்த பொண்ணை நான் பெட்ரோல் போட சொன்னேன், ஆனால் இந்த பொண்ணு பெட்ரோல் போடாமல் வந்து போட்டுக்கலாம் மேம், இங்கே தான் இதுக்கு மேலே தான் திருடாமல் பெட்ரோல் சொன்ன அமௌண்ட்டுக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னை அரை கிலோமீட்டர் நடக்க வச்சு அந்த பொண்ணு வண்டியை தள்ளிட்டு வருது. இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் இன்னும் ஒரு 300 மீட்டர் இருக்குது, அது வரைக்கும் தள்ளிட்டு போய் அப்புறம் தான் பெட்ரோல் போட போகிறோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க் வந்து சேர்ந்து பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அந்த பொண்ணை நான் உண்மையாகவே கழுவி 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 ஊற்றிட்டுருந்தேன். அதுதான் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், நான் சிரிச்சுக்கிட்டு நான் செம்மையாக தான் திட்டிகிட்ருந்தேன் உண்மையாகவே. அதனால தான் அதை மியூட் பண்ணிவிட்டு காட்டிகிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சக்கப்புறம் பக்கத்தில் அந்த பெட்ரோல் பக்கத்தில் அந்த டீ குடிக்கிற மாதிரி இடம் இருக்குது. இப்போ தான் டீ குடிச்சதுனால டீ குடிக்கல, பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கொடி நிறைய படர்ந்துருந்ததில் அந்த வண்டை பாருங்களேன், அந்த பூ இருக்குல்ல, அந்த பூவோட ஹோலில் தான் பார்த்தீங்கன்னா அது வசிக்குது போல். அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால தான் அதை இன்றைக்கி காட்டியிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டு இந்த பூக்குள்ளே இருந்து நான் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால தான் அதை கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு வழியாக நாங்கள் எப்படியோ இந்த தடைகள்லாம் கடந்து திருச்சிக்குள்ளே வந்தாச்சு, என்ட்ரி ஆயாச்சு திருச்சிக்குள்ளே. இது வந்து கிட்டத்தட்ட அந்த பாலாஜி காஸ்மெட்டிக்ஸ் கடைக்கிட்டே போயிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பழைய கடை வந்து கொஞ்சம் உள்ளே சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, பட் புது கடை பார்த்திங்கன்னா மெயின்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கடைக்குள்ளே வந்தாச்சு. கடைக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம், ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு வந்து இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துலான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே என் கை வந்து அந்த ஃபேக் நெயில்ஸ் தான் போச்சு. ரொம்ப நாள் நான் இது மாதிரி எடுத்துகிட்டு எடுத்து வச்சுட்டே இருக்க ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் நெயில்ஸ் தான். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நான் அதை ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேனாங்கிற டவுட் நிறையா இருக்கும். அண்ட் ஷர்வின் சாம்ராட்டர்கள் அவங்களுக்கு கீறிடணும்னு ஒரு பயம் கூட இருக்கும். அதனால் வழக்கம் போல் எடுத்த மாதிரியே எடுத்து அதில் வச்சுட்டேன்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து நிறைய ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், ஐல் ஃபேக் லேஷஸ் எல்லாமே இருக்கும், நிறையா பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், பேக் மேக் ஃபாலோ 52 சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டடான ஐட்டம்ஸ் வாங்குறது ஷாப் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீ பாலாஜி காஸ்மெட்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம். நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நான் பண்ண மாதிரி யாரும் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த விளாக் எடுக்கிற ஒரு இதில் வந்து இந்த மாஸ்க் நம்ம எதுக்கு போடுறோம் உண்மையிலே மறந்துட்டேன். எடுத்து நம்ம கழட்டி கூட வைக்காமல் இந்த ஜாலை போய் வச்சிட்டோம் பாருங்களேன். அதுக்கப்புறம் விளாக் முடிக்கும் போது தான் பார்த்தேன், நம்ம இந்த விளாகையும் இதுக்காக போடாமல் விட்டோம் அப்படின்னா திரும்பி விளாக் எடுக்காமே போய்டுவோம்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஸோ நீங்கள் யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், டைம் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்துட்டே இருந்தால் நம்ம வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாதுன்னு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் லஞ்ச் டைம் வேறு வந்துருச்சு, பசி வயிறு கத்த ஆரம்பிச்சு நமக்கு வழக்கம் போல். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக் ஃபுல்லாக நான் வாங்கியிருந்தேன். சீரியஸாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரெண்டு பேர் நிறையா வாங்கியிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசி வந்ததுனால நம்ம வந்து சாப்பிட்டு போயாச்சு. அவங்க வந்து நல்லா சாம்பார் சாதம் மாதிரி மீல்ஸ் வாங்கிட்டாங்க, நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி வாங்கிட்டேன்னா. இதை பார்க்கும்போது எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது, பட் சீரியஸாக சாப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. நான் செய்கிற பிரியாணி அளவு கூட அது ஒர்த்தாக இல்லை, பிடிக்கவே இல்லை. ஏதோ வாங்கணுமேன்னு சாப்பிட்டோம், பட் மீல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது முடிச்சு நான் என்ன பண்ணுறேன்னா தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். என்ன பிரச்சனை அப்படின்னா கிளம்பி ஒரு அதே ஒரு 15 நிமிஷம் கழித்து மழை பயங்கர மழை, அது பாட்டுக்கு மழை வெளுத்து கட்டுனுச்சு, பயங்கர மழை, சுத்தமாக மழை நிற்கவே இல்லை. இந்த வடிவேல் காமெடி மாதிரி இங்கே பார்த்தா ஜோன் மழை, அங்கே பார்த்தா ஜோன் மழை, சேம் அதே மாதிரி தான் மழை ரவுண்டு கட்டி அடிச்சுச்சுங்களே. இதுக்கு முன்னாடி காட்டின கிளிப்புக்கும் இப்பைக்கும் வானத்தை பாருங்களேன் எவ்வளோ டார்க் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நின்று வந்துட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட், அதனால் வந்து சிங்கியா வெறுமனாக நிற்கிறதுக்கு உள்ளே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் மார்ட்டில் ஸ்டாப் பண்ணோம். மறுபடி ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ஆகிடுச்சு, மழை பெய்து டீ இல்லாமல் எப்படி டீ ஆர்டர் பண்ணிட்டு அந்த கேப்பில் வந்து பப்ஸு வந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். முடிச்சுட்டு பர்ச்சேஸ் மட்டும் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. குட் மார்னிங். என்னடா திருச்சியில் இப்போ சுசுத்தி காட்டுனா திடீர்னு திரும்பி குட் மார்னிங் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மழை நின்று வந்து வந்து மழை நிற்கவே இல்லை, நாங்கள் தான் அங்கே நின்று வந்துட்டு இருந்தோம். நான் வந்து தஞ்சாவூரோட புது பசங்க வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 7.5 மணி ஆயிடுச்சு, கரெக்டாக 7.5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு வந்து ஒரு 7:40 ஆயிடுச்சு. நாங்கள் தான் நின்று வந்தோமே தவிர மழை சுத்தமாக நிற்கவே இல்லை. எப்போவும் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போவோங்க, எப்போயுமே திருச்சி போகும்போது பஸ்ஸில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் வந்தோமான் இருப்போம். பட் இந்த வாட்டி நான் கூப்பிட்டு போன பாருங்க ஒன்று பிரியான்னு சொல்லிட்டேன், இந்த பேர் இருக்கவங்களே அப்படி தான் போல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணு தான் என்ன சொன்னிச்சுன்னா, இல்லை மேம் நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு. எல்லாம் கேட்பீங்க, நான் இதுக்கு முன்னாடி இந்த விளாகில் வந்து ஸ்டார்டிங்லேயுமே மேம்னு சொல்லியிருப்பேன், அவங்க வந்து என்ன மேம் தான் கூப்பிடுவாங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் வேணா பிரியானே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து நேஷ்னல்ஸில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ மேம்னு கூப்பிட்டு அது அப்படியே அவங்களுக்கு பழகிடுச்சு. பட் நான் அதை விட்டு தனியாக வந்தாச்சு, அவங்களும் அதை விட்டு தனியாக வந்தாச்சு. இருந்தாலும் அந்த மேம் மட்டும் போகவே மாட்டுது, நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆனாலும் அதை மட்டும் அவங்களால் மாற்றிக்கவே முடியல. அதனால் மேம்னு தான் எப்போவுமே கூடுவாங்க. எங்கே நாங்கள் அதாவது நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருப்போம், தூரமாகிட்டு மேம் இங்கே வாங்க மேம் இங்கே வாங்கன்ட்டு ஓடியாருவாங்க. பிரியாணி என்ன பிரியாணியே கூப்பிடலாம், இந்த மேம்னு கூப்பிட்றதுக்கு வேறு திட்டி கூட கூப்பிடலாம், மேம்னு கூப்பிடாதீங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். பட் அவங்களுக்கு வர மாட்டுது, நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறதுனால அது போகவே மாட்டுது.
என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த பிரியாங்கிற பேருக்கு அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, எப்பவுமே நம்ம பஸ்ல தானே போறோம், இன்னைக்கு வந்து வண்டியில போவோம், நம்ம பிளாக் பண்றதுக்கு வண்டியில போனா ரொம்ப சூப்பரா இருக்கும், நம்ம வந்து வண்டியில போயிட்டு ஒரு ரெண்டு மூணு சுத்தி பார்த்து வரலாம் அப்படின்னு சொன்னால அவங்களோட பேச்சை கேட்டுட்டு நான் என்ன பண்ணா வண்டி எடுத்துட்டு போயிட்டோம். அந்த ரீசனாலதான் போகும்போது என்ன பண்ணுவோம், பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போனோமா, வரும்போது பாத்தீங்கன்னா சம மழை, கொஞ்சம் கூட ஒரு பிட் கூட மழை நிக்கவே இல்லை, அது பாடு பெஞ்சிட்டே இருந்துச்சு. மழை பெய்துன்னு சொல்லிட்டு நாங்க ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போனோம்ல, உள்ள போயிட்டு நான் பர்ச்சேஸ் போயிட்டு இருக்கும்போது வெளில வந்து எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப கம்மியா தூடிட்டு இருந்தது. சோ மழை நின்றுச்சு நினைச்சு நான் பர்ச்சேஸ் முடிச்சு பில் போட்டு வெளில வரோம், திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல நின்றுதா நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தோம்லான்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நினைஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க நின்று வண்டி ஓடிட்டு இருக்கும் போது கையில முடிச்சு இழுத்துருச்சேன்னு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நின்றுட்டோம். பைபாஸ் விட்டு நான் தான் ஓட்டிட்டு வந்தேன், பைபாஸ் விட்டு என்ன பண்ணிட்டா அப்படியே இறங்க எனக்கு வந்து கைகள்லாம் இழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கைகால ஓதிட்டு நின்றுட்டோம். செம்ம இருட்டு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, பட் என்னால ஓட்ட முடியல, ஏன்னா கை நல்லா இழுத்துருச்சு இந்த இடம், இந்த குளிர்ல வந்து இழுக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வண்டி திருவிட்டே போனதுக்கு அதுக்கும் இந்த இடம் நல்லா இழுத்துருச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் அங்கே மலையிலேயே ஜோம் பேர மலையிலேயே நின்றுட்டு நான் வந்தோம். ஸோ அதனால நான் திரும்பி அந்த விளாக் வந்து நைட் கண்டினியூ பண்ணவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்ததுனால நான் வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பாலாஜி காஸ்மெட்டிக்ஸ்ல, நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஹேர் பின், ஊக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸு, அப்புறம் அந்த அடிஷ்னல் ஹேர், இதெல்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹேர் பின் ஊக்கெலாம் காட்ட வேணாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கின மேக்கப் அண்ட் ஹேர் ஐட்டம்ஸ் என்னென்ன வாங்கியிருந்தேன் மட்டும் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் காட்டுறேன். மேக்கப்பில் வந்து இந்த ஃபார் அவர் 52 இருக்குல்ல, இதுலேருந்து நான் நிறையா ப்ராடக்ட்ஸ், ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபார் அவர் 52 வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் கூட இல்லை, பட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஏதாவது ஒரு கடையில் போய் பார்த்து நம்ம பிடிச்சிருந்தா என்ன பண்ணலாம்னா அடுத்தது ப்ராடக்ட் பிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் பாலாஜியில் போய் நான் வந்து ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பிக் பண்ணேன். நான் பிக் பண்ணிக்க ஷேட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் வந்து அல்ட்ரா ஃபவுண்டேஷன் வந்து என்ன ஷேட் பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா FLF 003 ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். நல்லா டார்க் ஷேட் தான், ஒரு டார்க்கான ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டார்க் ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். பட் இதோட கவரேஜ்லாம் எனக்கு இன்னும் தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்க்கல, என் கிளைண்ட்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணல. ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். எம்ஆர்பி பார்த்தினா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 825 ரூபீஸ் வருது, பட் 10% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் 52 காம்பேக்ட் போட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட் தான் பிக் பண்ணியிருந்தேன், 001 ஷேடு இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட இந்த டார்க் ஷேட் பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது வெப்சைட்டில் வந்து டார்க் ஷேட் இருக்கான்னு தெரியல இதுக்கப்புறம், பட் அவங்க ஸ்டோரில் வந்து இதுதான் டார்க் ஷேடாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டார்க்லாம் சொல்ல முடியாது. இந்த மெப்ரீனோட 310 இருக்குள்ள சன் பேஜ் கிட்டத்தட்ட அந்த ஷேட் மாதிரி இருக்குது, அதில் ஒரே ஒரு ஷேட் தான் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 649 வருது, ஆப்வியஸ்லி 10% டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா சேம் 452 இந்த ஆயில் மாதிரி, இது எப்படின்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுவோம், அந்த இங்கிலாட்டில் கூட இருக்கும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும், 1500 சம்திங் என்னமோ இருக்கும். ஆஃபர் டைமில் பார்த்தா கூட 1000, 1000, 1050 கம்மியாக இருக்காது, பட் எம்எல் பார்த்தீங்கன்னா பாட்டிலையும் இவ்வளோ சின்ன சைஸ் தான் இருக்கும். நான் அது இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் 452 அது இருக்குன்னு சொன்னால் வாங்கிட்டேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட பேஸில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நீங்கள் வந்து க்ரெயலானோட ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும், உங்களுக்கு ப்ளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இதை எடுத்து ஒரு ட்ராப்பரில் விட்டுட்டு அந்த க்ரெயலானோட ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஃபேஸில் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லிப்ஸ்டிக்கோ இல்லை மஸ்காராவோ இல்லை லைனரோ ட்ரை ஆகிடுச்சுன்னா இல்லை ஒரு ட்ராப் நீங்கள் எடுத்து போர் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து 899 ரூபீஸ் வருது, ஆப்வியஸ்லி 10% டிஸ்கவுண்ட் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பாரோட நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஏன் எனக்குமே பிக் பண்ணி வச்சுருந்தேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து எல்லாருமே கலர் பாரோட நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்டே பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது சுத்தமாக ஒரு நாள் தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் இருந்தது. அண்ட் அதோட அந்த பே ஆஃப் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, பிக்மெண்டேஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு 3 கோட்டுக்கு அப்புறம் தான் இந்த கலர் எனக்கு வந்து நெயிலில் தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், வாங்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஷேட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, தெரியுதுங்களா, கொஞ்சம் மறைச்சா தெரியுது, கொஞ்சம் மறைச்சாச்சு, காட்டு என்னடாது, ஆ ஓகே இப்போ தெரியுது. இந்த ஷேட் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன், ஷேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, என்கிட்ட இல்லாத ஒரு ஷேடாக இருந்தது. ஸோ வாங்கிடலான்னு சொல்லிட்டு
வாங்கிட்டேன். ஷேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் யூங்கிற ஷேடு 1159 ஃபிக்ஸ் யூ, இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மார்னிங் தான் போட்டேன், அதனால எனக்கு வந்து கரெக்டாக அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னு தெரியல. பட் அதோட இது வந்து ஒரு மூணு கோட் கொடுத்தாலும் அந்த கலர் தெரியுதுன்னு சொன்னால, பட் இது அப்படி கிடையாது. எனக்கு சிங்கிள் கோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துடுது. ஸோ அது வகையில் இதை விட இந்த இது பெஸ்ட்டாக இருக்குது. ஒருவேளை இந்த கலர் தான் பிரச்சனை போல, நான்லாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் இது இந்த ஷேட் பிக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நான் இது எனக்கு எந்த அளவுக்கு லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்ப்ரே வாங்கியிருந்தேன். என்னன்னா என்ன ஹேர் ஸ்ப்ரே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரோக்கடைல் கிளிப் சொல்லுவாங்க நம்ம செக்ஷன் எடுக்கிறதுக்குலாம் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிளிப்னு நினைக்கிறேன், 12 கிளிப் நான் வாங்கியிருந்தேன் செக்ஷன் எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து நான் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ப்ரைடலுக்கு ஹேர்டோ பண்ண போதெல்லாம் செக்ஷன் எடுத்தால் தான் இந்த க்ரிம்போ இல்லை ஸ்ட்ரைட்னிங்கோ கேர்லிங்கோ பண்ண முடியும். அதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். தென் இந்த ரெண்டு ஸ்ப்ரேஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹேர் செட் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே, இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓசிஸோட ஷைன் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ப்ரேவும் சூப்பராக இருக்கும். இது வந்து நியூ பேக்கேஜிங் நினைக்கிறேன், பழைய பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நியூ பேக்கேஜிங் எம்ஆர்பி வந்து 395 ருபீஸ் வருது, பட் 345 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது ஸ்ப்ரே பண்ணாலும் ஹேர் பயங்கர ஷைனாக இருக்கும். தெரியுதுங்களா, அடித்தோடனே எவ்வளோ ஷைன் இருக்கு பாருங்க, நல்லா ஷைனாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப பிரிட்டியாக, ரொம்ப பிரிட்டியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா ஷைன் தெரியுதுல்ல, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுல்ல, நல்ல ஒரு ஷைன் இருக்கும். ப்ரைடல் கிளைண்ட் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், சீரியஸாக நான் யூஸ் பண்ணதே கிடையாது, நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஷைன் ஸ்ப்ரேனு ஒன்று வாங்கும்போது நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் ஹேரில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து 950 ருபீஸ் வருது. நான் வந்து ஒரு 5-10% ஆஃபரில் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உங்களோட ஹேர் வந்து செட் பண்ணும், ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டாக வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ரீ பாலாஜி காஸ்மெட்டிக்ஸில் வந்து வாங்கியிருந்த ப்ராடக்ட்டை. இதை தவிர நான் வந்து நிறைய சொன்ன மாதிரி ஹேர் பின் ஊக்கு அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் காட்டணும்னா வீடியோ எப்படி பெருசாக போகும், ஏன்னா யூபிலேயே சின்னது. அதுக்கப்புறம் ஒரு 4 வாங்கியிருந்தேன், ஊசி வாங்கியிருந்தேன். ஊசியிலே சின்னது அடுத்து அது மாதிரி சைஸ் வரையாக மாறிட்டு போகும். அதெல்லாம் நான் காட்டினா வீடியோ அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இதோட நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து மொதல் டைமாக வெளில போய் ஒரு விளாக் ஷூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பெருசாக நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் விளாகோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் கூட வெளில போய் நான் போட்டது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையா வந்து விளாக்ஸ் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வந்து ஓகே உங்களுக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து இந்த மாதிரி விளாக்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நிறைய என்ன பண்ணுவேன்னா ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். சரி, தட்டா பை, டேக் கேர்.